வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பேருந்துகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிக முக்கியமான நாட்கள். அந்த நாட்களில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் பேருந்துகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க, என்ன முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தற்போது பேருந்துகள் பற்றியும் பல முக்கிய விவரங்களாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். நாளை நாட்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா அப்படின்னு கேட்டபோது, கட்டாயம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அனைத்து அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் திறக்கப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்கள் பார்த்தீங்கன்னா பேருந்துகளுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புனா, நாளை முதல் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லப்பட்டாங்க. அதாவது பள்ளி விடுமுறை பிறகு கட்டாயம் பேருந்துகள் வந்து இயக்கப்படுறது குறைக்கப்பட்டாங்க. எதனால் பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் அதிகமாக பள்ளிகளுக்கு செல்லாத காரணத்தினால பேருந்துகள் குறைக்கப்பட்டாங்க. ஆனால் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் காரணத்திற்காக 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என பேருந்து போக்குவரத்துறை அமைச்சர் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று 250 பேருந்துகள் எந்தெந்த இடங்களுக்கு முக்கியமாக அறிவிக்கப்பட்டாங்கன்னா, அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் வந்து தற்போது சென்னை, விழுப்புரம், சேலம், கோவை, மதுரை உட்பட அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, சென்னை, விழுப்புரம், சேலம், கோவை, மதுரை உட்பட்ட இடங்களுக்கு கட்டாயம் 250 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என சொல்லப்பட்டாங்க. அதே போன்று 250 பேருந்துகள் போதுமான்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எந்த அளவுக்கு பேருந்துகளை பயணம் செய்யப்பட்டு வந்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லப்பட்டாங்க. அதாவது இப்போது ஜூன் மாதம் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் காரணத்திற்காக பள்ளி மாணவர்கள் பேருந்தில் செல்லலாம். அதே போன்று கோடை விடுமுறை பிறகு அவங்கவுங்க சொந்த ஊர்லேருந்து மக்கள் எல்லாமே திரும்ப வேலை செய்கிற ஊருக்கு மாறி வரலாம். இந்த மாதிரி காரணத்திற்காக கூடுதலாக 250 பேருந்துகள் இயக்கப்படுறாங்க. அதே போன்று நாளை நாட்கள் 250 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் அப்படின்னோ எந்த பேருந்துகளையும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது. கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது பேருந்து போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலை விலையும் மாலை விலையும் அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படும் சொல்லப்படுறாங்க. இதனால் பார்க்கும்போது காலை மாணவர்கள் அதிகமாக பள்ளிகளுக்கு செல்லும்போது கூட்ட நெரிசல் ஏற்படலாம், மாலை நேரங்களில் அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்படலாம். அதற்கு ஏற்றவாறு செல்ல வேண்டும் என தற்போது கூறப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.